Hi friends, welcome back to Mutual Fund in Tamil. Large and mid cap categories இருந்து இரண்டு திட்டங்களை இன்று நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். மிரே அசெட் எமர்ஜிங் எக்விட்டிஸ் வெர்சஸ் கனரா ராபிகோ எமர்ஜிங் எக்விட்டிஸ் ஃபண்ட். இந்த இரண்டு திட்டங்கள் வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் கலந்து முதலீடு செய்யக்கூடியது, கொஞ்சம் ஸ்மால் கேப்லேயும் முதலீடு செய்யப்படும். இது வந்து 65% லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் பங்குகளை வந்து தேர்ந்தெடுக்கணும். இந்த ஃபண்டுகளை பற்றி இப்போ பார்க்கலாம். மிரே அசெட் எமர்ஜிங் எக்விட்டி ஃபண்டோடைய நிர்வகிக்கக்கூடிய சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 18,675 கோடி. கனரா ராபிகோ அதோடைய நிர்வகிக்கக்கூடிய சொத்து மதிப்புன்னு பார்த்தோம்னா 9,633 கோடி. இந்த இரண்டு திட்டங்களுடைய டைரக்ட் திட்டங்கள் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ஜனவரி 2013 தொடங்கப்பட்டிருக்கு. மிரே அசெட் ஃபண்டானது இந்த கேட்டகரியிலேயே நிர்வகிக்கக்கூடிய சொத்து மதிப்பில் அதிகமாக இருக்கக்கூடியது. இப்போ இந்த இரண்டு திட்டங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பார்ப்போம். இந்த இரண்டு திட்டங்களில் குறைவாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உடையது கனரா ராபிகோ 0.64, மிரே அசெட் ஆனது 0.68. ஆனால் இந்த இரண்டு திட்டங்கள் வந்து கேட்டகரியை விட குறைவாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உடையது. இப்போ இந்த ஃபண்டினுடைய போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா, கடந்த ஒரு வருடத்தில் இதில் எத்தனை சதவீதங்கள் மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். ஃபண்ட் மேனேஜரானவர் பங்குகளை வந்து அதிக நாள் ஹோல்ட் பண்ணி வைத்திருக்கிறாரா அல்லது அக்ரெசிவாக பங்குகளை மாற்றி அமைச்சிருக்காரா அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு பேராமீட்டர் தான் போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ. கனரா ராபிகோ ஃபண்டுக்கு பார்த்தோம்னா 57%, மிரே அசெட்டுக்கு பார்த்தா 81%. இந்த இரண்டுமே வந்து கேட்டகரியை விட குறைவாக இருக்குது. இப்போ கேட்டகரி பார்த்தோம்னா 100%க்கும் மேலே 143%. ஸோ இந்த இரண்டு ஃபண்டுகள் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பங்குகளை மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. கனரா ராபிகோ குறைவாக இருக்குது, அதாவது பங்குகளை வந்து நீண்ட நாட்கள் ஹோல்ட் பண்ணி வைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இப்போ இந்த ஃபண்டுகளுடைய மார்க்கெட் கேப் அலோகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, மிரே அசெட் ஃபண்டானது லார்ஜ் கேப்பில் அதிகமாக முதலீடு செய்யப்படுகிறது. மிட் கேப்பில் பார்த்தோம்னா கனரா ராபிகோ அதிகமாக முதலீடு செய்யப்படுகிறது. இப்போ இந்த இரண்டு ஃபண்டுகளுடைய டாப் 5 செக்டர்கள் பார்ப்போம். இந்த இரண்டு ஃபண்டுகளுடைய டாப் 5 செக்டர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன்றாக தான் இருக்குது. இரண்டு ஃபண்டுகளுக்குமே டாப் செக்டர் அப்படின்னு பார்த்தா ஃபினான்சியல் செக்டர், அதற்கப்புறம் பார்த்தோம்னா டெக்னாலஜி, ஹெல்த்கேர், ஆட்டோமொபைல். இந்த 4 செக்டர்கள் பார்த்தோம்னா ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. இந்த வீடியோவோட கடைசியில் இந்த இரண்டு ஃபண்டுகளுக்கும் எவ்வளோ ஓவர்லேப்பிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டாப் செக்டர்களில் இந்த 4 செக்டர்கள் காமனாக இருப்பதனால ஓவர்லேப்பிங் என்பது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். மிரே அசெட் எமர்ஜிங் எக்விட்டியோட டாப் 10 ஸ்டாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரபலமான பேங்குகள் தவிர மற்ற செக்டர் கம்பெனிகள் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், டாடா ஸ்டீல், ஜேகே சிமெண்ட் மற்றும் இதர பங்குகள் இருக்குது. இதே போல் கனரா ராபிகோவோட டாப் 10 ஸ்டாக்ஸ்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிரபலமான பேங்குகள் தவிர குஜராத் கேஸ், வோல்டாஸ் லிமிடெட், அவென்யூ சூப்பர் மார்ட் மற்றும் இதர பங்குகள் இருக்குது. இப்போ இந்த ஃபண்டினுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து கடந்த 3 வருட செயல்பாட்டின் அடிப்படையில் பார்க்கிறோம். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆனது ஒரு ஃபண்டு எவ்வளோ வாலட்டைலாக இருந்தது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. எப்பொழுதுமே ஒரு ஃபண்டிற்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது குறைவாக இருப்பது முதலீடு செய்பவருக்கு நல்லது. அது எதை குறிக்கும்னா, அந்த ஃபண்டானது வாலட்டைலாக கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. இந்த கேட்டகரி லார்ஜ் அண்ட் மிட் கேப்புடைய கேட்டகரியோட ஆவரேஜ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 23.44, கனரா ராபிகோவிற்கு 22.76, மிரே அசெட்டிற்கு 22.74. இந்த இரண்டு ஃபண்டுகளுமே கேட்டகரியை விட குறைவாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பேராமீட்டர் ஷார்ப் ரேஷியோ. இந்த ஷார்ப் ரேஷியோவானது முதலீடு செய்கின்றவர் எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கும் கிடைக்கக்கூடிய ரிட்டர்னுக்குமான ஒரு ரேஷியோன்னு சொல்லலாம். முதலீடு செய்பவருக்கு ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்க வேண்டும், ஆனால் கூடுமான வரைக்கும் ஒரு ரிஸ்க் என்பது குறைவாக இருக்க வேண்டும். அதை குறிக்கக்கூடிய ஒரு ரேஷியோ தான் இந்த ஷார்ப் ரேஷியோ. இந்த ஷார்ப் ரேஷியோ எப்போதுமே ஒரு ஃபண்டிற்கு அதிகமாக இருப்பது நல்லது. கேட்டகரியை விட இந்த இரண்டு ஃபண்டுகளுமே அதிகமாக வைத்திருக்கிறது. கேட்டகரியோட ஆவரேஜ்னு பார்த்தா 0.5, கனரா ராபிகோ 0.63 மற்றும் மிரே அசெட்டிற்கு 0.84 ஆக இருக்கிறது. இப்போ இதற்கு முன்பாக பார்த்த இரண்டு பேராமீட்டர்களும் 3 வருட செயல்பாடின் அடிப்படையில் பார்த்தது.
இப்போ பார்க்குற பிராமீட்டர் டவுன் சைட் ப்ரொடக்ஷன் ரேஷியோ. இது குறிப்பாக பங்கு சந்தை இறங்கும் போது இந்த ஃபண்டுகள் எப்படி செயல்பட்டுது, இந்த ஃபண்டுகள் எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு பேராமீட்டர் தான் டவுன் சைட் ப்ரொடக்ஷன் ரேஷியோ. இது வந்து கம்மியாக இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, கேட்டகரி இறங்கி இருந்தாலும் இந்த ஃபண்டானது கம்மியாக தான் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத குறிக்கும். கேட்டகரியோட ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 99%. அதை ஒட்டியே இறங்கியிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கனரா ராபிகோ 91%, மிரே அசட் பார்த்தோம்னா 84%. இது வந்து குறைவாக இறங்கியிருக்கு கம்பேர் டு கனரா ராபிகோ ஃபண்ட். அதாவது மிரே அசட் ஃபண்டில் டவுன் சைட் ப்ரொடக்ஷன் ரேஷியோ அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த இரண்டு ஃபண்டுகளுடைய ஓவர்லேப்பிங் எவ்வளோ சதவீதம் ஓவர்லேப்பிங் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 45% ஓவர்லேப்பிங் இருக்குது. இந்த இரண்டுக்கும் இடையே பொதுவான பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா 29% வந்து இந்த இரண்டு ஃபண்டுகளும் காமனாக இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அடிப்படையில் இவங்களுடைய ப்ராபபிலிட்டிஸ், இந்த பங்குகள் ஃபண்டுகள் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுப்பதற்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கடந்த 3 வருடத்தில் டெய்லி என்ஏவே அடிப்படையில் கணக்கிடுவது. இது ஒரு ப்ராபபிலிட்டி டேபிள். அதாவது 0%-10% ரிட்டர்ன்ஸ் கொடுப்பதற்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக கொண்டது கனரா ராபிகோ எமர்ஜிங் இக்விட்டி ஃபண்ட். அதே போல் 10%-20% ரிட்டர்ன்ஸ் கொடுப்பதற்கு அதிக ப்ராபபிலிட்டி உடையதுன்னு பார்த்தா மிரே அசட் எமர்ஜிங் இக்விட்டி ஃபண்ட். 20%-30% ரிட்டர்ன்ஸ் கொடுப்பதற்கான அதிக ப்ராபபிலிட்டியுடைய ஃபண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மிரே அசட் எமர்ஜிங் இக்விட்டி ஃபண்ட். நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருப்பதற்கான ப்ராபபிலிட்டி பார்த்தோம்னா கனரா ராபிகோ எமர்ஜிங் இக்விட்டி ஃபண்ட் 3.35 அப்படின்னு இருக்குது. மிரே அசட் ஃபண்ட் இருக்குது 0.88 இருக்குது. இப்போ இந்த ஃபண்டுகளுடைய ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கிறோம். இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கனரா ராபிகோ விட மிரே அசட் ஃபண்டானது அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இந்த இரண்டு ஃபண்டுகளில் பார்த்தோம்னா ரிஸ்க் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டுமே கிட்டத்தட்ட ரிஸ்க் லெவல் வந்து ரொம்ப வித்தியாசம் கிடையாது, ஒரே சமமான ரிஸ்க் தான் இந்த இரண்டு ஃபண்டுகள்லேயுமே. ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கனரா ராபிகோ ஃபண்டை விட மிரே அசட் ஃபண்டானது அதிகமாக ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. மிரே அசட் ஃபண்டை பொறுத்த அளவுக்கும் அதோட ஃபண்ட் சைஸ் வந்து ரொம்ப மிகவும் அதிகம், இந்த கேட்டகரியிலே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.